லார்ட் கர்த்தருடைய நாமம் எல்லா வேளையிலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபையும் அவருடைய மேலான அன்பும் ஒவ்வொரு நாளும் நம் அனைவரையும் நெருக்கி ஏவி கொண்டே இருக்கின்றது. அவர் நம் மேல் வைத்த பாசத்தினாலும் கிருபையினாலும் நாம் கிருபையின் மேல் கிருபை அடைந்து பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் லகுவாய் எளிதாய் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் அவரை பற்றி அறிந்து கொள்ள, அவரை துதிக்க தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அச்சா இந்த நாளிலும் இப்படி வார்த்தை அறிந்து கொள்ள இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே இவ்வளவோ வேலைகள், இவ்வளவோ விஷயங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டு நேரங்களை செலவிடுகிறோம். ஆனால் ஒரு நாளின் இறுதியிலே நாங்கள் இப்பொழுது நிலை நிற்பதும் இப்பொழுது நாங்கள் அசைந்து கொண்டிருப்பதும் எல்லாம் உம்முடைய கிருபையினாலே என்பதை உணரும் பொழுது உம்மோடு இருக்கிற அந்த உறவை இன்னும் மென்மேலும் நாங்கள் மேம்படுத்த, உம்மை பற்றி அறிந்து கொள்ள இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த நீர் கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர், உம்மை ஆண்டவரே நாங்கள் தேவனை அறிந்து கொள்ள அவர் எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து இந்த வேளையிலும் புதிய புது பாடல்களினாலும் பாடுகிற பாடல்களிலே சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த நாளை நாங்கள் உடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். ராஜா இந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரையும் உடைய பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்துவதாக. நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். நம் வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வதை மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். சீஷன் என்றால் கற்றுக் கொடுக்கிறவன் என்ற அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல சீடன் என்பது கற்றுக் கொடுக்கிறதும் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களிலும் நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ கற்றுக் கொடுக்குறோமோ அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நம் பணிகளிலே அது எல்லோருக்கும் நாம் செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கும் அது கிரியையுள்ள விசுவாசமாக அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த வரிகள் உள்ள பாடலை நாம் பாடலாம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னால் உழைத்திடுவோம். நம்மே சுராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நம்மே சுராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். மனித யாரிடமும் பாசம் காட்டுவோம், இசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனித யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதை செவ்வையாக்குவோம். நம்மே சுராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தை எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். எஸ், பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பாடலிலே நாம் இயேசுவுக்கான ஒரு சீடராக இருந்து ஒரு வழி காட்டுகிறவர்களாய் அவரை பற்றி போதித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய், ஸோ அந்த கற்றுக் கொடுப்பதின் மூலமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதே அதன் நோக்கமாக இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அது அவரால் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் ஒரு உணர்த்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
ஸோ எல்லோருக்குமே அந்த ஞானம் இருக்குது. சில நேரங்களில் வந்து மறந்துடுறோம், எல்லாருக்குமே எதுவுமே தெரியல. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு காலேஜ் போகிறோனாலும் நமக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் வந்து டீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாதனாலேயே சொல்லித்தராங்கன்னு கிடையாது, நமக்கு தெரியறத அவங்க புரிய வைக்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லா நாலேஜும் இருக்குது, ஆல்ரெடி இன்பில்டாக இருக்குது. பட் நம்ம அது மேலே ஃபோக்கஸாக அடிக்கடி நம்ம பார்க்காதனால நம்ம மறந்துடுவோம். ஒரு கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒருத்தவங்க நல்லா கேட்ட பதில் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க முன்னாடி கிளாஸில் படித்ததெல்லாம். பட் சில பேர் அப்படியே முழிப்பாங்க, அந்த பேசிக்கும் தெரியாதவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, அவங்க அதெல்லாமே கற்றுத்தான் வந்திருக்கிறாங்க. பட் அவங்க அந்த அடிக்கடி அதில் என்ன என்னன்றத புரிதல் இல்லாததுனால அவங்க என்ன ஆகிடுறாங்க, மறந்துடுறாங்க. ஸோ ஒரு ஆசிரியராக சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க ஞாபகப்படுத்தி மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கிய பகுதி அந்த ஆசிரியரிடத்தில் இருக்குது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீடன் என்பது நாம் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்கிறது மட்டுமல்லாமல் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொண்டேன், என்னென்னலாம் நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்றதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது தான் வந்து சீசன் என்பது. ஸோ நம் தேவனுக்காக நம் பணிகளை செய்ய வேண்டும். நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிட்டே எப்படி காலேஜில் ஸ்கூலில் லேர்ன் பண்ணிக்கிறோம், லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்லையாக இருக்கோம், இல்லை ஒரு வேலைக்கு போய் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அது ஒரு வேலைகளையும் நம்ம செயல்படுறோம், பணிகளை செய்கிறோம். அதே போல் நான் தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், நம் கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு எதற்காக என்றால், திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குரல்களிலே வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும், அதற்கு நம் இறைவன் எப்படி நமக்கு துணை புரிகிறா, அது மட்டும் இல்லாமல் இறைவன் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிற என்ற நிறைய விஷயங்களை வந்து அவர் அதில் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இது வந்து உலக பொதுமறை, அது உலகத்தில் உள்ள மக்களுக்கு என்னென்னா குறிப்பிட்ட தமிழ் மக்களுக்கு, தமிழ் நாட்டவருக்கு, இந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு தான், இந்த ரிலீஜியனுக்குன்னு திருக்குறள் கிடையாது. அது உலக பொதுமறை என்ற வாக்கியம் எதற்கான, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி, தனித்தன்மைகளை எப்படிலாம் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குன்ற எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான நூல் தான் வந்து திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள் எப்படி பொதுவான நூலாக இருந்து எல்லாற்றையும் கற்றுக் கொடுக்குதோ, நம்முடைய வேதத்தில் நாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிற, நமக்கு என்னென்னலாம் லைஃப் கொடுத்துருக்குறாங்க, அது நமக்கு தெரியாதனால நமக்கு அது யூஸ் பண்ணவே முடியல. நமக்கான பிளெஸிங்லாம் நிறைய இருக்குது, நாமளே நம்ம நிறைய என்ன பண்ணிக்கிறோம், நினச்சிக்கிறோம் எனக்கு இது இல்லை, இதில் கடவுள் ஏன் தான், ஒரு கடவுள் வந்து ரொம்ப கெட்டவர், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம மாறி நினச்சிக்கிறோம். பட் இல்லை, எப்படி நம்முடைய பெற்றோர்களேருந்து நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோன்னா அது நம்முடைய முட்டாள்தனமாக இருக்குது. அதாவது நமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலன்னு நம்ம ஒரே வாரத்தில் முடிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி காடோட சப்போர்ட் அண்டு அவர் நமக்காக கொடுத்த பிளெஸிங்ஸ் பார்த்திங்கன்னா எவர் லாஸ்டிங்காக இருக்கும், அண்டு நிறைய இருக்குது, அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாததுனால நமக்கும் தேவனுடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை கற்றுக்கிட்டு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம், யார் யாரெல்லாம் கற்றுக்குறோம் அவங்கள சீஷர் ஆகிறாங்க, அவங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அது முதலில் நம்முடைய செயல்களிலே வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். இப்போ ஒரே ஒரு வசனம் நம்ம கற்றுக்குறோம், ஒன்று கொரிந்தியர் பார்க்கலாமா, 1 கொரிந்தியர் 13, அன்பை பற்றி நம்ம பாடினோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். எல்லாரிடத்திலும் பாசம் என்பது மிக மிக முக்கியமானது. பாசம் வெறும் வேஷமாக நம் போடுவது அல்ல. இப்போலாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கிறோன்னு சொல்கிறது, ஆனால் சும்மா மேலாட வந்து சிரிச்சிக்கிறது, ஸ்மைல்லே வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். ஆனால் உள்ளார மனிதனின் மனதில் பார்த்திங்கன்னா அந்த ஒற்றுமையும் இருக்காது, உண்மையான அன்பும் இருக்காது, வெளி வேடம் அது அல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நாம் முழுமையாக அன்பை காட்ட வேண்டும். முழுமையான அன்புனால் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட். பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் ஒர்க்ஸ்லாம் இப்போ பண்ணுறாங்க. ஸோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தனக்கு எப்படி நம்ம வந்து நம்ம சொந்தக்காரனோ நல்லா ரொம்ப பிடிக்கும், இது வேறு யாருன்னா நமக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க தெரியாதவங்க. சொந்தக்காரனா உதவி பண்ணுவோம், வேறு யாருன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஏன் உதவி பண்ணோம், மேபி அவங்க உண்மையிலேயே ஏதாவது ஒரு இக்கட்டு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம்.
இப்போ இருக்க காலக்கட்டத்திலே சிலத்தில் சந்தேகமாக இருக்குது செய்கிறதுக்கு. ஆனால் ஒரு மனிதாவை மானத்திலே ஒவ்வொருவருக்கும் நம்ம செய்ய வேண்டிய உதவி கூட இப்போலாம் என்ன ஆக மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. ஏன்னா சின்ன சின்னதாக நம்மக்கிட்ட குறைவுபடுற அந்த அன்புகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சாதாரண மனித நேயமான செயல்கள் கூட உலகத்தில் நம்மளால் செய்ய முடியவில்லை. அப்போ அந்த அன்பு ஒவ்வொருவர் மீதும் மதிப்பாக இருக்கும் பொழுது அளவாக நம்மளால் செய்ய முடியும். ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள அந்த ஞானம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13:13 அன்பு எப்படிப்பட்டதை பற்றி பார்க்கிறோம். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு பொறாமை இருக்காது, அன்பை தன்னை புகழாது, இருமாப்பாக இருக்காது, அயோக்கியத்தை செய்யாது, தீங்கே நினையாது, மற்றவர்களுக்கு தீங்கே நினைக்காதான். அன்பு ஒரு காலமும் அழியாது ஒழியாது, அது எவ்வளோ சகலத்தையும் தாங்கும். ஸோ அந்த அன்பு ஒருவரத்தில் இருந்துச்சுன்னா என்னாகும், எப்படிப்பட்ட தூஷணங்களும் நம்ம வெளிவேடங்களும் நம்மை வெறுக்கும் மாதிரி செயல்கள் யார் எது நமக்கு பண்ணாலும் நாம் திரும்ப அவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டோம், அன்பை கொடுப்போம். அப்போது இந்த அன்பு என்பது எங்கேருந்து வேணால் ரோமர் 5:5 சொல்லியிருக்கிறபடி நம் அன்பு என்பது நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கடவுளாகிய தேவன் நமக்கு உள்ளத்திலே அன்பை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் எப்படி ஒரு குழந்தைய நம்ம பிறக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒரு நாள் வரும், அதுவும் கொஞ்சம் நாள் மாதம் ஆன பிறகு தான் அம்மா யார் அப்பா யாருன்னு தெரியும். இந்த உலகத்திலே ஒன்றி நம்ம வாழ்ந்து வரோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி தராங்களா, அம்மாவை விட்டு என்றைக்கும் போகக்கூடாது, அவங்க தான் உனக்கு எல்லாமே, அவங்க உன் மேலே அன்பாக இருப்பாங்க, நீயும் அவங்க மேலே அன்பாக இருக்கணும். நீ யாருமே ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு உயிரினங்கள் எடுத்துக்கோங்க, விலங்குகள் பறவைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த ஒரு கோழி எடுத்துக்கும் போது அது அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்து முதல் நாள்லேயே தான் அம்மா தான், அந்த அம்மாவோட குரலை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, அது எங்கன்னா கூப்பிட்டா கூட ஓடி வந்து அம்மா கூடயே இருந்துடணுன்ற அந்த டீச்சிங் எப்படி வந்தது? அது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கப்படுகிற ஒரு அதிசயமான காரியம், கடவுள் கொடுத்துருக்கிற வரம் இதுதான். அப்போது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வருவதற்கு வராமலே நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அன்பும் அப்படி தான், எல்லோரும் உள்ளேயும் கடவுள் என்ன வச்சுருக்காரு, உள்ளத்திலும் அன்பை வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெளிப்படுத்தாததுனால அந்த அன்பு வந்து வெளிப்பட மாட்டேங்குது. அதை நிறைய பேர் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துவதனால் அவர்கள் மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ இந்த அன்பு என்பது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஒரு பயனை தருகின்றது அப்படின்னா இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்திலும் இப்படி ஒரு சத்தியமும் மறைந்திருக்கிறது. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கு முதலாவது ஹெல்த் இஸ் வெல்த். என்னது ஹெல்த்து தான் முக்கியம், நம்முடைய நலம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஆரோக்கியமே நமக்கு செல்வமாக இருக்கின்றது. அந்த செல்வத்தை ஒரு நாளும் இழந்து விடாதபடி எப்பொழுதும் உங்கள் மனதளவிலும் எண்ணத்திலும் ஒவ்வொருவரோடு அன்புடனும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பழகுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் உங்களுடைய அன்பை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, பீஸ்ஃபுல்லாக ஹாப்பினஸை கொடுங்க. அதே தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும், அதே தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. நம்ம என்ன செவத்தில் எந்த பாலை தூக்கி அடிக்கிறோமோ அந்த பால் தான் உங்கள் கையில் ரிட்டர்ன் வரும். நீங்கள் வெறுப்பை கொடுத்தீங்கன்னா வெறுப்பு தான் வரும், நீங்கள் கோபத்தை காமிச்சிங்கன்னா கோபம் தான் உங்களுக்கு திரும்ப வரும். அன்பு கொடுத்து பாருங்கள், அதே அன்பு வரும். சந்தோஷத்தை கொடுத்து பாருங்கள், யூ வில் ரிசீவ் த சேம் ஜாய், சேம் ஹாப்பினஸ். எனவே தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பினாலே நம்மை சீடர்களாய் மாற்றி, சீடர்கள் மட்டுமல்ல அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களை ஒளிவிட்டு சுடர தேவன் கொடுத்ததுக்காக நாளுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், நாளுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் எப்படி அன்பாய் இருப்பது என்பதை நீ கற்றுக் கொடுத்துருக்கிறேன். உம்முடைய சீடர்களாய் உம்முடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே நாங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய காரியங்கள் செய்ய, ஒருவரோடு ஒருவர் நாங்கள் அன்பாய் இருக்க, நாங்கள் செய்யும் பணிகளிலே அன்பு வெளிப்பட, பொறுமை வெளிப்பட, சமாதானம் வெளிப்பட நீர் எங்களுக்குள்ளே எங்களோடு எங்களுக்குள்ளே பணியர் அன்பை வைத்திருக்கிறீர் எங்கள் உள்ளத்திலே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாள் கொடுத்த உணவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இன்றைக்கி போய் செஞ்சுட்டு வந்த எல்லா வேலையிலும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்தது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச், நன்றி செலுத்துகிறோம். சகலமும் நன்மைக்கு நேராகவே நடந்துகிறீர், ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் படுத்துறங்கி அதிகாலையில் விழித்ததும் உம்மை நோக்கி காண நீர் தருகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய உறவுகள் தேவனோடு அதிகதிகமாக இருக்கும் பொழுது இன்னும் சந்தோஷமாக சமாதானமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ முடியும் என்பது உண்மை. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.